அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்திய தகவலை தான் பார்க்க போறோம் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கிக் கொள்வதற்கு இன்றைய தினத்துல ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல பாத்தீங்கன்னா நாம இப்படி விளக்கேற்றி இந்த ஒரு வார்த்தையை நாம நூத்தி முறை உச்சரித்து கொண்டு வந்தோம்னா போதுங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல விதமான அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படி என்ன இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாள் இன்றைய தினத்துல நாம நூத்தி எட்டு முறை அந்த வார்த்தையை உச்சரித்து நாம இப்படி தீபம் ஏற்றி வைத்துட்டு வருவதால நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் எப்படி போகும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குங்க அதாவது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தினமாகும் மாதத்துல இரண்டு சதுர்த்தியானது வரக்கூடும் ஒன்று வளர்பிரை சதுர்த்தி மற்றொன்று தேய்பிரை சதுர்த்தி இந்த வளர்பிரை சதுர்த்தியை காட்டிலும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியானது ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க இந்த தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் விநாயகரை நம்ம அனுஷ்டித்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் அவர் போக்கி தருவார் அதனால்தான் இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தியை சங்கடகார சதுர்த்தி தினம் என்று நாம் சொல்லி அனுஷ்டிக்கிறோம் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கக்கூடிய சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது எனவே நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள்ல தான் பார்த்தீங்கன்னா நாம ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல விநாயக பெருமானுக்கு இப்படி விளக்கேற்றி அவருக்கு உரிய சிறப்பான மந்திரத்தை நாம சொல்லிட்டு வருவதால பார்த்தீங்கன்னா நாம் வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனும் மிக விரைவிலேயே நமக்கு கிடைக்கும் மேலும் விநாயக பெருமானுடைய மனதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் நாம இப்படி அனுஷ்டித்து வருவதால் பாத்தீங்கன்னா நமக்கு சந்திர தோஷமானது ஏற்படாது எனவே இன்றைய தினத்தில் அந்த அருமையான முப்பது நிமிடமானது எப்போது வருது அந்த நேரத்துல நாம எப்படி விளக்கேற்றணும் நாம நினைத்தது அனைத்தையுமே உடனடியாக கொடுக்கக்கூடிய அந்த மந்திரமானது எப்போது நாம உச்சரிக்க வேண்டும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சங்கடகார சதுர்த்தி தினமாகும் இன்றைய மாலை சரியாக ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல தான் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கான சிறப்பான பூஜைகளை நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் நாம் கொள்ளப் போகிறோம் இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு நீங்க குளிப்பதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய தலையில வந்து அருகம்புல்லை வைத்து கொண்டு பிறகு நீங்க தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும் இப்படி மூன்று முறை உங்களுடைய தலையில் புல்லை வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் இப்படி செய்துட்டு வருவதால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதன் பிறகு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கில் நம்ம தீபம் ஏற்றி வைத்து நாம் விநாயக பெருமான மனதார நினைத்துக்கொடு இன்றைய நாளில் நாம் வைக்கக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நல்ல பலன்களை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்யலாம் பிறகு மாலை சரியாக ஆறு முப்பது மணி அளவில் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய படமாக இருந்தாலும் சரிங்க இல்லனா அவருக்கு உரிய சிலை ஏதாவது இருந்தாலும் சரிங்க அதை நீங்க எடுத்து தனியாக வடக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து பிறகு அருகம்புல் வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் இதையெல்லாம் நீங்க எடுத்து வைத்து கொள்ளுங்கள் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து அதை பார்த்தீங்கன்னா வெற்றிலைக்கு மேலே நீங்கள் வைத்து விட வேண்டும் அந்த மஞ்சளில் பிடித்த பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா நாம் குங்குமம் இட வேண்டும் பிறகு அந்த பிள்ளையாருக்கு நாம் அருகம் புல்லை சொருகிவிட வேண்டும் அதனைத் தொடர்ந்து அந்த பிள்ளையாருடைய பாதத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து காணிக்கையாக செலுத்த வேண்டும் அதன் பிறகு மூன்று புது அகல் விளக்கை நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வர வேண்டும் அந்த புது அகல் விளக்கில் பாத்தீங்கன்னா நாம நெய்யை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றிய அந்த மூன்று அகல் விளக்கையும் பாத்தீங்கன்னா வட்டமாக வைக்கக்கூடாது எல்லா அகல் விளக்குமே பாத்தீங்கன்னா விநாயகரை பார்த்தவாறு நாம் வைக்க வேண்டும் அதன் பிறகு நாம் வைத்திருக்கக்கூடிய அருகம்புல்லை கொண்டு நம்ம விநாயகர் பெருமான அந்த சிறப்பான மந்திரம் சொல்லி அர்ச்சனை போகிறோம் நாம கேட்டது அனைத்தையுமே உடனடியாக தரக்கூடிய அந்த அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக என்று இந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு முறை தொடர்ந்து உச்சரிக்க போகிறோம் அதாவது இந்த மந்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதீத சக்தி இருக்குதுங்க இந்த மந்திரமானது விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான மந்திரங்க யார் ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை மனமுருகி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் இந்த விநாயக பெருமான் போக்கி உடனடியாக அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார் இந்த ஓம் கம் கணபதியே நமக என்ற இந்த மந்திரத்தை உங்களுக்கு சோதனைகள் வரும்போது எல்லாமே இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இதன் மூலமாக அந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான ஒரு தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் மாயமாகவும் மறைந்து போகும் எனவே அவ்வளவு சக்தியானது இந்த மந்திரத்திற்கு இருக்கிறது இந்த மந்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய பூஜையில் நாம சொல்ல போகிறோம் அதாவது இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நாம் அருகம்புல்லை கொண்டு விநாயக பெருமானை அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து நூற்றி எட்டு முறை அருகம்புள்ளை கொண்டு அர்ச்சனை செய்யும் போது ஒவ்வொரு முறையுமே ஓம் கம் கணபதியே நமக என்ற இந்த மந்திரத்தையும் நாம் சேர்ந்தே உச்சரிக்க வேண்டும் அருகம்புல் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமானதுங்க இப்படி அவருக்கு பிடித்தமானதை கொண்டு நாம அர்ச்சனை செய்யும் போது அவருக்கு உரிய சிறப்பான மந்திரத்தையும் நாம் சொல்லி அர்ச்சனை செய்வதால் இன்னும் நமக்கு அதீத பலன்களானது கிடைக்கக்கூடுங்க அதனால தான் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நாம் அர்ச்சனை செய்யும் போதே இந்த மந்திரத்தையும் நாம் சேர்ந்தே ஒழிக்க செய்கிறோம் அதன் பிறகு யாசகம் கேட்பது போல நம்முடைய கைகளை வைத்துக்கொண்டு அந்த கைகளின் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல்லை வைத்து நாம விநாயகப் பெருமான மனதார நினைத்துக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் எதுவோ அதை நாம விநாயகரிடம் சொல்லலாம் இப்படி நாம விநாயகரை கையேந்தி வணங்குவதற்கு முன்பாக நாம் மஞ்சளில் பிடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிள்ளையாருக்கு கீழாக ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருந்தோம் இல்லையா அந்த நாணயத்தையும் நம்முடைய கைகளில் வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அருகம்புள்ளையும் வைத்து கொண்டு நம்ம விநாயக பெருமானிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்ல வேண்டும் இப்படி யாசகம் கேட்பது போல நம்முடைய கைகளை வைத்து கொண்டு அந்த கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் அருகம்புள்ளை ஏந்தி கொண்டு விநாயக பெருமானை நாம வணங்கும் போது விநாயக பெருமானுடைய ஆசிர்வாதமானது நமக்கு பல மடங்கானது கிடைக்கக்கூடும் அதனால தான் இந்த முறையில் நாம இன்றைய தினத்தில் வழிபாடு செய்ய போகிறோம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வித்தீத்தை செய்து வைத்து நாம் படையல் போடலாம் பிறகு அந்த நெய்வித்தீத்த பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு வரலாம் இந்த முறையில இன்றைய தினத்தில் நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க வைத்த எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலுமே அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக விரைவிலேயே கிடைக்கக்கூடும் அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளிலேயே இன்றைய தினத்தில் நீங்கள் வைத்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஏழு மணிக்கு மேலாக அதாவது விநாயகருக்கான சிறப்பான பூஜைகளை முடித்த பிறகு நம்முடைய வீட்டுக்கு வெளியே இல்லைனா நம்முடைய வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நிலாவை பார்த்து நாம கையெடுத்து வணங்க வேண்டும் இப்படி செய்துட்டு வருவதால நமக்கு ஏற்படக்கூடிய சந்திர தோஷங்கள் அனைத்துமே விலகி போகும் இந்த சதுர்த்தி திதியானது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து இன்றைய தினம் இரவு பொழுது எட்டு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் நீடிக்க உள்ளது இந்த சதுர்த்தி திதியானது நிறைவடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பிடித்த பிள்ளையாறு மற்றும் அருகம்புல்லை எடுத்து நாம வந்து நீர் நிலைகளில் கரைத்து விட வேண்டும் அதே போல நாம வந்து விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக வைத்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து பதினோரு முறை சேகரித்த பிறகு நீங்கள் கோவிலுடைய உண்டியல்ல அந்த நாணயத்தை போட்டு விடலாம் இப்படி நீங்க இன்றைய தினத்துல முறைப்படி இந்த பூஜையை அனுஷ்டித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த எந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ